இலங்கையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை தெரியவந்துள்ள முடிவுகளின்படி அதிபர் கோத்தபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே தலைமையிலான இலங்கை மக்கள் கட்சி அறுதி பெரும்பான்மை பெறும் நிலையில் உள்ளது அந்நாட்டில் நேற்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று மாலை வெளியான நிலவரத்தின்படி இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினாறு மாவட்டங்களில் இக்கட்சிக்கு பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்துள்ளன இதுவரை எண்ணி முடிக்கப்பட்ட இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் இலங்கை மக்கள் கட்சிக்கு கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் அதிபர் பிரேமதாசாவின் மகனுமான சஜித் பிரேமதாசா புதிதாக தொடங்கிய எஸ் ஜே பி கட்சி இருபது சதவீத வாக்குகளுடன் பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இடதுசாரி கட்சியான ஜனதா விமுக்தி பெரும்னா மூன்றாம் இடத்தில் உள்ளது தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டணி ஒரு தொகுதியையும் ராஜபக்சே ஆதரவு தமிழர் கட்சியான இபிடிபி ஒரு தொகுதியையும் கைப்பற்றியுள்ளன பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மீது நடத்தப்பட்ட கையேறி குண்டு தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனா் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியல் சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவை இந்திய அரசு ரத்து செய்து ஓராண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜமாத் இ இஸ்லாமி என்ற அமைப்பு பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த பேரணி குல்ஷான் இ இக்பால் பகுதியை அடைந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் கையெறி குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தடை செய்யப்பட்டுள்ள சிந்து தேஷ் புரட்சிப்படை என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் நுகனூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்